வந்து ஐசோலேட்டட் ஃபுட்டிங்கோட பெடஸ்டல் இது பாத்தீங்களா பார்ஷியல் எசன்ட்ரிக் பெடஸ்டல் தமிழ்ல யாராச்சும் கவர் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல ஆனா நம்ம வந்து இன்னைக்கு கவர் பண்ண போறோம் அங்க நான் அப்படியே உங்களுக்கு சைட் அப்படியே வந்து எத்தனை எத்தனை பெடஸ்டல் இருக்கு என்னென்ன டைப் ஆஃப் பெடஸ்டல் இருக்குன்றத வந்து நம்ம அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கே ஃபேமிலி இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பெடஸ்டல் எதுக்காக கொடுக்கணும் அதோட டிராயிங் எப்படி வந்து செக் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம சைட்டில் வந்து இப்போ நேரடியாக செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதாங்க வந்து பெடஸ்டல் இந்த இதுதான் வந்து நம்ம வந்து பெடஸ்டல்னு சொல்லுவோம் ஏன் பெடஸ்டல் வந்து ப்ரொவைட் பண்ணுறோன்னா இங்கே வாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து பில்டிங்கோட பவுண்ட்ரி ஓகேங்களா இந்த பக்கத்து பில்டிங்கோட பவுண்ட்ரி வந்து இங்கே வந்துட்டனால நம்ம ஃபூட்டிங் மேட்டை வந்து அவங்க பில்டிங் இதுக்காக நம்ம வந்து நவுத்த முடியாது நம்ம வந்து இதோட ஸ்டாப் பண்ணியாகும் ஸோ இந்த ஃபூட்டிங் மேட்டை வந்து இதோட ஸ்டாப் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நம்மளோட காலத்தோட சீக்கியும் ஃபூட்டிங்கோட சீக்கியும் வந்து மேட்ச் ஆகாது அதனால நம்ம என்ன பண்ணணும்னா பெடஸ்டல் ப்ரொவைட் பண்ணோம்னா காலத்தோட சீக்கியும் பெடஸ்டலோட சீக்கியும் மேட்ச் ஆகி ஃபவுண்டேஷனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஸோ அதனால தான் வந்து முக்கியமாக வந்து பெடஸ்டல் தரும் பெடஸ்டல் தரதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா பெடஸ்டல் கொடுத்தோம்னா வந்து ஃபூட்டிங்கோட உங்களுக்கு வந்து கம்மியாகும் ஸோ இந்த ரெண்டு ரீசனுக்காக மட்டும்தான் வந்து நம்ம வந்து பெடஸ்டல் தரும் வாங்க இன்னும் நிறையா பெடஸ்டல் வந்து நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி பெடஸ்டல் வந்து எந்த ஹைட் வரைக்கும் கொடுக்கணுன்ற டவுட் வந்து நிறைய பேத்துக்கு இருக்கும் பெடஸ்டலோட ஹைட் வந்து எவ்வளோ தூரம் இருக்கணும்னா நம்ம நேச்சுரல் கிரவுண்ட் லெவல் வரைக்கும் அந்த பெடஸ்டலோட ஹைட் வந்து இருக்கணும் ஓகேங்களா இதை வந்து பெடஸ்டல் இப்போ ஏன் இங்கே வந்து ரிங்ஸு இன்னும் கட்டாமல் இருக்காங்கன்னு நிறைய பேர் கேட்கலாம் ஏன்னா இப்போ ஃபூட்டிங்கை வந்து தனியாகவும் பெடஸ்டல் வந்து தனியாகவும் தான் காங்கிரீட் போடுவாங்க ஏன் ரெண்டையும் சேர்த்து காங்கிரீட் போட்டோம்னா நமக்கு வந்து காங்கிரீட்டோட ஃபார்ம் ஒர்க் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் வந்து ஃபூட்டிங் தனியாகவும் பெடஸ்டல் தனியாகவும் காங்கிரீட் போடுவாங்க இப்போ இதுக்கு பாக்ஸ் அடிக்கும்போது இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் சேர்த்து வந்து கட்டிடுவாங்க அதை கூட நான் உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோவில் காட்டுறேன் இன்னொரு டைப் ஆஃப் பெடஸ்டலும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஐசோலேட்டட் பெடஸ்டல் அதாவது ஐசோலேட்டட் ஃபுட்டிங்க்கு வந்து நம்ம எப்படி பெடஸ்டல் ப்ரொவைட் பண்ணுறோன்றத வந்து மெயினாக பார்க்கலாம் வந்து ஐசோலேட்டட் ஃபுட்டிங்கோட பெடஸ்டல் இந்த பெடஸ்டல் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்கும் ஏன் சென்டரில் ப்ரொவைட் பண்ணுறோம்னா பஞ்சிங் சியர்ன்றதை வந்து நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பஞ்சிங் சியர் வந்து ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த பெடஸ்டல் வந்து தரோம் இந்த பெடஸ்டல் வந்து எப்படி தரோம்னா இந்த காலத்தோட பேஸ்லேருந்து D/2 டிஸ்டன்ஸ் அதாவது நீங்கள் படிச்சிருப்பீங்க பஞ்சிங் சியர்னால் வந்து D/2 டிஸ்டன்ஸில் வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்றத படிச்சிருப்பீங்க அந்த கான்செப்ட் தான் இந்த இதுக்கு நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அதாவது D/2 டிஸ்டன்ஸ்லேருந்து வந்து நமக்கு வந்து காலத்தோட லோடுனால வந்து பஞ்ச் ஆகக்கூடாது அதனால் வந்து நம்ம சுற்றி வந்து பெடஸ்டல் தரோம் மெயின் ரீசன் வந்து இதுதான் இன்னொரு ரீசன் என்னென்னா பெடஸ்டல் இந்த பெடஸ்டல் கொடுக்குறதுனால நமக்கு வந்து ஃபூட்டிங்கோட இப்போ நம்ம ஃபுல் சைட்டையும் நம்ம வந்து இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் எங்கெங்கே வந்து பெடஸ்டல் கொடுத்துருக்கோம் என்ன டைப் ஆஃப் பெடஸ்டல் கொடுத்துருக்கோம் எல்லாமே வந்து இப்போ வந்து செக் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கோட பவுண்ட்ரி வரனால இந்த பேஸோட இந்த காலம் ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து பெடஸ்டல் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாகவே வந்து பெடஸ்டல் ப்ரொவைட் இருக்கும் இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியல் எசன்ட்ரிக் பெடஸ்டல் வாங்க அப்படியே ஃபுல்லாக பார்க்கலாம் உங்களுக்கு வந்து ஹெவியாக வரும் அதனால் வந்து அதை குறைக்கிறதுக்காக வந்து நம்ம வந்து இங்கே வந்து ஸ்டப் காலம் கொடுக்குறோம் இந்த ஸ்டப் காலம் கொடுக்குறதுனால வந்து ரெண்டு காலத்தோட ஃபவுண்டேஷன் ரியாக்ஷனும் வந்து குறையும் மெயினாக அதனால தான் இது ஸ்டப் காலம் கொடுக்கும் இது வந்து கிரேட் பீம் லெவலோட டெக்னிக் பண்ணிடுவாங்க இது பார்த்திங்கன்னா வந்து ஐசோலேட்டட் ஃபுட்டிங் கிடைச்சிருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சிங் சீரர் இடத்த மட்டும் நம்ம வந்து கட்டி கொடுத்துருக்கோம் இது வந்து இது ஒரு டைப் ஆஃப் பெடஸ்டல் இதுவும் ஒரு பெடஸ்டல்
ஸ்க்ரூன் பெடஸ்டல். இங்க ஒரு ஸ்டப் காலம், ஸ்டப் காலம் இவ்வளவு பெரிய கேப் ஏன்னு கேட்காதீங்க. ஏன்னா இது வந்து வாட்டர் டேங்க் பண்றதுக்காக வந்து கேப் வச்சிருக்கோம். இனிமேல் தான் வந்து மேட் பண்ணோம். பார்த்தீங்கன்னா இது ஒரு லிஃப்ட், இதுதான் வந்து லிஃப்ட் வெல்லுங்க. இது வந்து வெர்டிகல் பாரு, அங்கே கீழே இருக்கிறது வந்து ஹரிசாண்டல் பாரு. வாங்க ஃப்ரெண்ட்ல போகிறோம். பார்த்தீங்கன்னா இதுவும் பெடஸ்டல் தான். ஏன் இங்கே பெடஸ்டல் கொடுத்துருக்கோம்னா, நான் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வந்து பக்கத்து பில்டிங்கோட பவுண்டரி. ஸோ இதுவும் நம்ம பவுண்டரியில் வரனால நம்ம இங்கேயும் வந்து பெடஸ்டல் பண்ணியிருக்கோம். நான் இது வந்து இதுவும் பவுண்டரி, இன்னொரு பில்டிங் உள்ளது. அதனால் வந்து நம்ம கூட்டிங்க நவுத்த வந்து காலத்தோட சீக்கிரம் நான் நவுருன்னு சொல்லியிருக்கேன்ல, அதனால் வந்து பெடஸ்டல் ப்ரோக்கு லிஃப்ட் இல்லை. உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியுன்றதுக்காக பக்கத்து பில்டிங்லலாம் வந்து எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பில்டிங்கோட பவுண்டரி வரனால நம்ம வந்து பெடஸ்டல் கொடுக்கணும். இதாங்க ஃபுல் வியூ. இப்போ உங்களுக்கு சூப்பராக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்காக தாங்க பெடஸ்டல் தரோம். நிறைய பேருக்கு தெரியாதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம்.